தனக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை தான் ரமா இன்னைக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமானது ஜெயச்சந்திர, உனக்கு சொந்தமானவன். அவனை நீ ரமா கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துக்கணும். அந்த ரமாவும் ஜெயச்சந்திரனும் இப்போ ஐயா வீட்டுலதான் இருக்காங்க. ஐயா வீட்டுக்குள்ள நீ போகணும். என்ன சொல்லி போவியோ எப்படி போவியோ எனக்கு தெரியாது, ஆனா நீ போகணும். உள்ள போய் ரமா கிட்ட இருந்து ஜெயச்சந்திரனை பிரிக்கணும். நீ பிரிக்க ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து உன் கைக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். என் மாப்பிள்ள உனக்கு அந்த வீட்டுல ஒத்தாசையா இருப்பார். நீ எவ்வளவு சீக்கிரமா பிரிப்பியோ அது உன் சாமர்த்தியம். நல்லா யோசி. இப்ப நீ அனாதையா நிக்கிற. தங்குறதுக்கு இடம் இல்ல, அடுத்த வேலை சொத்துக்கு உத்தரவாதம் இல்ல. நல்லா யோசிமா. நான் சொன்னதுல உனக்கு சம்மதமா இல்லையா? இப்போதைக்கு இவங்க திட்டத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நடிக்கலாம். இவங்க கிட்ட நடிச்சாதான் அம்மாவையும் அப்பாவையும் வெளியே கொண்டு வர முடியும், கடனையும் அடைக்க முடியும். என்னமா யோசிக்கிற? சரி அங்கிள், உங்க திட்டத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்பதான் நீ புத்திசாலி பொண்ணு. நமக்கே டிமிக்கி கொடுத்துட்டாலோ? வராம போயிருவியோன்னு பயந்துட்டேன். ஆனா நீ வந்த நேரம் தான் சரியில்லை. ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. இந்த நேரத்தில் அவரோட மனநிலை எப்படி வேலை செய்யணும் யாருக்குமே தெரியாது. நீ ஒண்ணு பண்ணு, வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஐயாவை பார்த்ததுமே காலில் விழுந்து அழுது புலம்பு. உடனே ஐயா மனசு மாறி உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவார். என்ன இப்படித்தான் நிறைய பேர் ஐயா காலில் விழுந்து இப்ப ஊடு ஊரா கூட்டமா இருக்குது. ஒண்ணு பண்ணு, நீ முன்பக்கமா வா, நான் பின்பக்கமா வர்றேன். போ. ஏ வள்ளி, உனக்கு கால அடிபட்டு? அதெல்லாம் சரியாயிடுச்சுக்கா. நான் வெளிநாட்டுல அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு சரியாயிட்டேன். ஓ, இப்ப நான் ஐயா கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். என்னது உதவி கேட்டா? அடியே, இது என்னடி சத்திரமா சாவடியா? வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறதுக்கு இத பாரு, உதவி எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. நீ வந்த வழிய பாத்துட்டு போ. ஐயோ, காரியத்தையே கெடுக்கிறாளே. இல்ல, நான் ஐயாவை அவசியம் பாக்கணும். இது பாரு, ஐயா ரொம்ப கோபமா இருக்காரு. ரெண்டு நாளாவே ஊஞ்சல்ல உட்கார்றாரு, சாப்பிடறாரு, மேல போய் தூங்குறாரு. யாருக்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. வள்ளி, எங்க அப்பாவ சுப்லட்சுமியத்த ஜாமீன்ல எடுத்தாங்கல்ல, அந்த கோவத்துல ஐயா ஆயக்குடி பக்கமே போகாம இருக்காரு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். இன்னொரு நாளைக்கு வா, போ. ஐயோ, போமா. அடியே போடி.
போறல. வலி உள்ள வாமா. ஐயா இளவஞ்சி நீ வா. ஐயா நான் கோவமா இருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா, ரெண்டு நாளா ஊஞ்சல்ல உட்காடுறது, சாப்பிடுறது, தூங்குறது இதான் என் வேலையா? சுப்புலட்சுமி மேல நான் கோவமா இருக்கேன், அந்த வீட்டுக்கு போறது இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னா, எதுக்கு வீட்டுக்கு வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் தேவையில்லாம சொல்லிட்டு இருக்க? போ என்னம்மா சொல்லு. ஐயா என்ன காப்பாத்துங்க, நான் யாரும் இல்லாத அனாதை ஆயிட்ட. உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். சரிம்மா எந்திரிம்மா எந்திரி. அழாதம்மா என்னன்னு சொல்லு. ஐயா எவ்வளவோ செல்வாக்கோட வளர்ந்தவண்ணா, இப்ப நான் அனாதை ஆயிட்டேன். ஐயா என்ன மாதிரி எத்தனையோ அனாதைங்களுக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். இத பாருமா வள்ளி, எங்களுக்கே 1008 பிரச்சனை இருக்கு, இதுல ஓ பிரச்சனை வரியா? எல்லாருக்கும் உதவி பண்றதுக்கு நாங்க என்ன ரூபா நோட்டு அடிக்கிறோம்? புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே. ஏமாமா எதுக்கு உசு உசு சவுண்ட் விட்டுட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்களேன். இளவஞ்சி வள்ளி பாவண்டி, வீடு தேடி வந்து உதவி கேட்கறவங்களுக்கு நாம உதவி செய்யணும். ஏமாமா இந்த வள்ளிக்கு நாம எதுக்கு உதவணும்? வள்ளிக்கு நமக்கு என்ன கொண்டாம் கொடுத்த உறவா? ஊரு கிளைச்சவ புள்ளையார் கோயில் ஆண்டின்ற மாதிரி ஊரு கிளைச்சவரே எங்க ஐயா தானா? யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்க ஓடி வந்துடுறீங்க. ஐயா வீட்டு சொத்து என்ன வாரிசலா சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? வாய் மூடி நிக்கறியா? பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்ப வழக்கு உனக்கு தெரியுமில்ல? வீடு தேடி வந்து உதவி கேக்குறவங்களுக்கு நம்ம அவங்க தங்க வச்சு சாப்பாடு போட்டு குறைய தீக்குறதா நம்ம பரம்பரை வழக்கம். அந்த வழக்கத்தை கெடுத்துறாத. ஐயா கிட்ட வீணா கெட்ட பேரு வாங்கி கட்டிக்காத. ஏமாமா கண்ணடிக்கிறீங்க? நானங்க கண்ணடிச்சேன், கண்ணில ஒரே குப்பை. மாமா நீங்க வள்ளிக்கு ஆதரவா பேசுறத பார்த்தா எனக்கு என்ன உங்க மேல சந்தேகமா இருக்கு. நீங்களே இந்த பொண்ண செட் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரியில இருக்கு. இந்த பர்மா வள்ளி, உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். உங்க அப்பாவும் அம்மாவும் ஏலச்சீட்டு நடத்தி மோசடி பண்ணிட்டாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஒன்னையும் சேர்த்து வெளியே தள்ளி வீட்டை பூட்டிட்டாங்க. நியாயமா பார்த்தா உங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவ பாவா? மனிதாபிமான முறையில பார்த்தா உதவி கேட்டு வந்த உன்னை உதாசீனப்படுத்த கூடாது. இளவஞ்சி விவரம் புரியாம ஏதோ பேசிட்டா, அதை நீ மனசுல வச்சுக்காதம்மா. நீ இனிமே இந்த வீட்டிலேயே எங்க குடும்பத்துல ஒருத்தியா இருந்துக்கலாம். உன்னோட தேவை எல்லாமே உனக்கு கிடைக்கும்மா. கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஜெயச்சந்திரா ரமா, பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை, வள்ளியோட நிலைமை இப்படி ஆயிப்போச்சு. இவளை கூட்டிட்டு போங்க. இந்த பாரு இனிமே வள்ளியும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி, அதுக்கு தகுந்த மதிப்பும் மரியாதையும் கொடுங்க. அப்பா வள்ளிய இந்த சூழ்நிலையில கடவுள் எங்க சேர்க்கணுமோ அங்கதான் சேர்த்திருக்காரு. இனி வள்ளியும் எனக்கு ஒரு சகோதரி தான்ப்பா. வள்ளி நீ எந்த நோக்கத்தோட இங்க வந்திருக்கியோ அந்த நோக்கம் நிறைவேறும். வா ரமா கூட்டுவோம். வள்ளி எதுக்காக வந்திருக்கான்னு தெரிஞ்சு பேசுறானா இல்ல புரியாம பேசுறானா? இளவஞ்சி ஐயா நீ வள்ளிகிட்ட பேசுனது மறந்துட்டு அவளுக்கு உதவி செய்யற வேலையை பாரு. சரிங்க ஐயா. வாங்க
வாங்க வாங்க இந்த பக்கம். ஏ மாமா, உங்களுக்கு மூளை இருக்கா இல்ல யாருக்கிட்ட கடன் கொடுத்துட்டீங்களா? ஐயா தான் தாராள பிரபு, அந்த பொண்ணை இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கு மாமா அந்த பொண்ணுக்கு ஆதரவா பேசுறீங்க? உசு உசுன்னு சவுண்ட் கொடுக்குறீங்க, கண்ணடிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏ மாமா, அந்த பொண்ணு ஏற்கனவே ஜெயச்சந்திரனை காதலிச்சிருக்கா, இப்ப ரமா வேற கர்ப்பமா இருக்கா, இந்த நேரத்துல அந்த வள்ளி பொண்ணு கொண்டு வந்து நம்ம வீட்டுல உட்கார வச்சா பிரச்சனை வராதா? வரட்டும் வரட்டும் டி, பிரச்சனையை உருவாக்குறதுக்காகத்தான வள்ளி வந்திருக்கா. இந்த வள்ளியால ஜெயச்சந்திரன் ரமா வாழ்க்கையில புயலே வீச போகுது. ஐயோ மாமா, நீங்க பேசுறது எனக்கு கோவம் கோவமா வருது. தலையும் புரியாம வாலும் புரியாம மொட்டையா பேசுறீங்க. அந்த வள்ளி பொண்ணால பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா அவளை எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு சேர்க்கணும்? அடியே, விஷயம் புரியாம பேசாதே, வள்ளி இப்ப நம்ம ஆளு. ஆமாடி, இந்த நாடகத்துக்கு வள்ளிய ஏற்பாடு பண்ணனதே நானும் அப்பனும் தான். அவளால ஒரு பெரிய காரியமாகணும். என்னமாமா சொல்றீங்க? எங்க அப்பாவும் நீங்களும் ஏற்பாடு பண்ணீங்களா? ஆமா இளவஞ்சி, நாங்க ஜெயச்சந்திரனையும் ரமாவையும் பிரிக்கிறதுக்காகத்தான் வள்ளியை இங்க தங்க வச்சிருக்கிறோம். எனது ஜெயச்சந்திரன் ரமாவை பிரிக்க போறீங்களா? ஏ மாமா, உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? ரமா இத்தனை நாளா சுப்புலட்சுமியோட பொண்ணு, இன்னைக்கு எங்க அண்ணனோட பொண்டாட்டி, அதுவும் இல்லாம கர்ப்பமா இருக்கா. கர்ப்பமான பொண்ணா அவ புருஷன்கிட்ட இருந்து பிரிக்கிறது பாவம் இல்லையா மாமா? போடி, சென்டிமெண்ட் எல்லாம் நல்லாத்தான் இருக்குது, ஆனா உன் அப்பாவை காப்பாத்தனும்னா ஜெயச்சந்திரனையும் ரமாவையும் வள்ளிய வச்சு பிரிச்சே ஆகணும். அதுக்கு அந்த வள்ளிய நம்ம கண்ட்ரோல்ல வெச்சுக்கணும். மாமா, எனக்கு உங்க திட்டமே புரியல மாமா. பாடி, உனக்கு எதையுமே விளக்கமா சொன்னா தான் புரியும். வள்ளியோட குடும்ப கடன் பிரச்சனைய ஐயா கிட்ட அவ சொல்லும் போது நீ கேட்டையல்ல? வள்ளி கிட்ட நாங்க ஒரு டீல் பேசி இருக்கிறோம். வள்ளி ஜெயச்சந்திரனை மயக்கியோ அல்லது வீண்பள்ளி சுமத்தியோ ரமா கிட்ட இருந்து அவனை பிரிச்சிடணும். அதுக்கு பதிலா நாம அவங்க கடனை தீக்கணும். அது சரி மாமா, இவங்களை இத்தனை நாள் நம்ம வீட்டுல தங்க வச்சுட்டு இப்ப எதுக்கு பிரிக்கணும்? அதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு? பிரிக்கிறதா இருந்தா கர்ப்பம் ஆவறதுக்கு முன்னாடி பிரிச்சிருக்கலாம்ல. அடியே, உன் அப்பா சுப்புலட்சுமி கொடுத்த ஜாமீன்ல தான் வெளியில வந்திருக்கிறாரு. நாளைக்கு அந்த சுப்புலட்சுமிய கங்காவோ ஐயாவோ இல்ல ரமாவோ தூண்டி விட்டு அந்த ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டா உன் அப்பா மறுபடி உள்ளதான போகணும். என்னமா சொல்றீங்க? ஆமா இளவஞ்சி, அதுக்காகத்தான் ஜெயச்சந்திரனையும் ரமாவையும் பிரிச்சுட்டோம்னா அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக அந்த சுப்புலட்சுமி நம்ம கிட்ட வந்து கெஞ்சுவா இல்ல, நம்மளும் உன் அப்பா கேச வாபஸ் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தலாம்ல. மாமா, அப்பாவும் நீங்களும் நல்லதா யோசிச்சிருக்கீங்க. அப்பாவோட நல்லதுக்கு வள்ளி இங்க தங்குறதும் ஜெயச்சந்திரன் ரமா பெரியறதும் ரொம்ப சரியாதான் இருக்கும். எங்களோட இந்த நல்ல திட்டத்துக்கு உன்னோட ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். என்ன மாமா அப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இத செய்ய மாட்டேனா? இதை தாண்டி நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இப்ப எதுக்காகடா எம்மள கைய வச்ச? இங்க ஏண்டா வந்த? யார பாக்க வந்த? பொற்செல்விய பாக்கறக்கா? அவளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. பொற்செல்வி கழுத்துல தாலி கட்டினவன் நான்,
சட்டப்படியும் தர்மப்படியும் அவ எனக்கு மனைவி. அவளை நான் பாக்குறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நீ கட்டின தாலி அவ கழுத்துல இருக்கிற வரதான் நீ அவளுக்கு புருஷன். அதான் அறுத்து எரிஞ்சாச்ச. இனிமே அவ என் வருங்கால மனைவி. மரியாதையா சொல்றேன், இங்கிருந்து போயிரு. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் அவன் புருஷன். மரியாதையா வழிய விடு. டேய், அவ செத்தால அவ பொறத்துக்கு தாலி கட்ட போறவன் நீ. மரியாதையா திரும்பி போ, இல்ல பொணமா தான் போவேன். ஏய் என்னடா இந்த யா 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 இந